விரைவு செய்திகள். ஜப்பான் இந்தியா இடையிலான 6வது கடல்சார் பயிற்சி வழக்கமான மரபுப்படி நிறைவு பெற்றது. ரியல் அட்மிரல் சஞ்சய் பல்லா தலைமையில் இந்திய கடற்படை கப்பல்களும் ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் கமாண்டிங் ரியர் அட்மிரல் ஹரோடா தோஷியுகி தலைமையில் ஜப்பான் நாட்டு கப்பல்களும் இந்த ஒருவார கால பயிற்சியில் பங்கேற்றன. இதில் ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களும் பங்கேற்றன. 2012 தொடங்கப்பட்ட ஜிமெக்ஸின் 10வது ஆண்டு நிறைவை குறிக்கும் இந்த பயிற்சி இரு கடற்படைகளுக்கும் இடையே பரஸ்பர புரிதல் மற்றும் இயங்குதன்மையை ஒருங்கிணைத்தது. மதுரை அலங்காநல்லூர் அருகே பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கும் பணிகள் நாளை முதல் தொடங்கப்பட உள்ளது என்றும், 2024 ஆண்டுக்குள் புதிய ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டி முடிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு மைதானம் அமையவிருக்கும் பகுதியினை அமைச்சர்கள் ஏவா வேலு, மூர்த்தி ஆகியோர் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, 65 ஏக்கர் கொண்ட இந்த இடத்தில் முதற்கட்டமாக 16 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற உள்ளது என்றும், இதற்கான திட்ட மதிப்பீடு ஆய்வு செய்யப்பட்டு டெண்டர் விடும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். ஆய்வின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆவடி சிஆர்பிஎஃப் பயிற்சி மைதானத்தில் ITI படித்த மாணவர்களுக்கு பட்டயங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இங்கு செயல்பட்டு வரும் தொழிற்பயிற்சி மையத்தில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் சிஆர்பிஎஃப் டிஐஜி தினகரன் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டயங்களை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், கல்வி வேலைவாய்ப்பு என வாழ்வில் முன்னேற்றமடைய மாணவர்கள் ஒழுக்கத்தை பின்பற்றி நாட்டுப்பற்றுடன் செயல்பட வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். பழனியில் கொய்யா பழம் விலை 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த ஆயக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் கொய்யா சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு விளையும் கொய்யா பழம் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக கொய்யா விளைச்சல் குறைந்துள்ளதால் 20 கிலோ அடங்கிய பெட்டி 1200 ரூபாய் முதல் 1600 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. இதனால் கொய்யா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.